Hi friends, welcome to Aadukalam channel football news updates. Video paakura friends, ஒரு thumbs up கொடுத்து support பண்ணுங்க. பிரைட்டன் அணிக்கு எதிரான பிரீமியர் லீக் போட்டியில் செல்சி அணி 2-1 தோல்வியடைந்ததால் அதிருப்தி அடைந்திருக்கும் ஓனர் டாட் பாய்லே செல்சி அணியின் டிரெஸ்ஸிங் ரூம்ல போய் அனைத்து வீரர்களையும் திட்டி தீர்த்திருக்காரு. செல்சி அணியின் டிரெஸ்ஸிங் ரூம்ல டாட் பாய்லே வருவது வழக்கமான ஒண்ணுதானும் இந்த முறையும் வந்ததில் எந்த வீரருக்கும் ஆட்சேபனை இல்லைன்னு தெரிவித்திருக்கும் செல்சி வீரர்கள் டிரெஸ்ஸிங் ரூம்ல டாட் பாய்லே பேசியது குறித்து வெளியிட முடியாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது பிரீமியர் லீக் பாயிண்ட்ஸ் டேபிள்ல 11th இடத்தில் இருக்கும் செல்சி அணி மீதம் இருக்கும் 7 போட்டிகளில் குறைஞ்சது 10 பாயிண்ட்ஸாவது எடுத்தா மட்டும்தான் ரிலிகேஷன் ஜோன்ல இருந்து தப்ப முடியும். தவறினால் 18th இடத்தில் இருக்கும் நாட்டிங்கம் ஃபாரஸ்ட் அணி மீதம் இருக்கும் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று முன்னேறுவதாக இருந்தால் செல்சி அணி ரிலிகேஷன் ஜோனுக்கு தள்ளப்படுவாங்க. போதிய வாய்ப்புகள் இல்லாத பிஎஸ்ஜி அணியின் சூழல் காரணமாகவே அணியிலிருந்து வெளியேற முடிவெடுத்ததா கோல்கீப்பர் கெய்லர் நவாஸ் தெரிவிச்சிருக்காரு. எந்த ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயரை போன்றும் தானும் அதிக போட்டிகளில் களமிறங்க விரும்பியதாகவும் ட்ரைனிங் செஷன்ல குறை கூறாத அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண பிறகும் வாய்ப்புகள் வழங்கப்படாதது ஏமாற்றம் அளித்ததா குறிப்பிட்டிருக்காரு. தனது முக்கியத்துவத்தை விரும்பும் அணியிலேயே ஆட விரும்பியதா தெரிவித்த கெய்லர் நவாஸ் பிஎஸ்ஜி அணியால் சாம்பியன்ஸ் லீக் வெல்ல முடியும்னு தெரிவிச்சிருக்காரு. லூயிஸ் வீட்டன் நிறுவனத்தின் விளம்பர புகைப்படத்தில் பங்கு பெற்ற மெஸ்ஸி மற்றும் ரொனால்டோவின் புகைப்படங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வழங்கும் தொகையை வெளியிட்டிருக்காங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது இன்ஸ்டாகிராம் பேஜில் வெளியிடும் ஒவ்வொரு புகைப்படத்திற்கும் 2.56 மில்லியன் டாலர்ஸும் மெஸ்ஸி வெளியிடும் புகைப்படத்திற்கு 1.9 மில்லியன் டாலர்ஸும் வழங்கப்படுவதா தெரிவிச்சிருக்காங்க. மான்செஸ்டர் சிட்டி கேப்டன் குண்டோகன் பார்சிலோனா அணியில் 2 வருடத்திற்கான கான்ட்ராக்டில் இணைவதற்கு சம்மதித்திருப்பதா தி டைம்ஸ் பத்திரிகை தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவரது ஏஜென்ட் குண்டோகன் வேறு அணியில் இணைவது குறித்த எந்த ஒரு ஒப்பந்தமும் உறுதி செய்யப்படாத நிலையில் இதுபோன்ற செய்திகள் வெளிவருவது ஆச்சரியமளிப்பதாகவும் இப்போதைக்கு மான்செஸ்டர் சிட்டி வெல்வதற்கு வாய்ப்புள்ள 3 மேஜர் டூர்னமெண்ட்ஸ் மீதே அவரது முழு கவனமும் இருப்பதா குறிப்பிட்டிருக்காரு. வில்லாரியல் மிட்ஃபீல்டர் அலெக்ஸ் பெய்னாவை தாக்கிய ரியல் மேட்ரிட் நட்சத்திர வீரர் ஃபெடரிகோ வல்வர்தே மீது 12 போட்டிகளில் ஆட தடை விதிக்க வாய்ப்பிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து ஸ்பெயின் ஃபுட்பால் அசோசியேஷன் விசாரணை நடத்தி வருவதாகவும் தவறு உறுதி செய்யப்பட்டால் குறைந்தது 4 போட்டிகளிலாவது தடை விதிக்கப்படலாம்னு அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. லாலிகா ஆடாத அர்ஜென்டினா நட்சத்திர வீரர் லியாண்ட்ரோ பரதேஸ் டிராஃபி கேபினெட்ஸ்ல லாலிகா பிளேயர் ஆஃப் தி டூர்னமெண்ட் டிராஃபி வந்தது எப்படின்ற கேள்விக்கு இது மெஸ்ஸி தனக்கு வழங்கிய அன்பு பரிசுன்னு பதிலளிச்சிருக்காரு. 2020-21 சீசன்ல லாலிகா பிளேயர் ஆஃப் தி சீசன் அவார்டு வென்ற லியோனல் மெஸ்ஸி பாரிஸ் வந்தபோது இந்த டிராஃபியை எடுத்துக்கலாமான்னு யதார்த்தமா தான் கேட்டதாகவும் அதற்கு மறுப்பு தெரிவிக்காத மெஸ்ஸி தனக்கு இதை பரிசா வழங்கியதா பரதேஸ் குறிப்பிட்டிருக்காரு. காயம் காரணமாக சர்ஜரி மேற்கொண்ட நெய்மர் ஜூனியர் உடல்நிலையில் முன்னேற்றம் இருப்பதாகவும் அடுத்த சீசன் தொடக்கத்தில் தான் முழு உடல் தகுதியுடன் அணிக்கு திரும்ப வாய்ப்பிருப்பதா மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. காயமடைந்திருக்கும் பிஎஸ்ஜி சக வீரரான ரெனாட்டோ சாஞ்சஸ் நடப்பு சீசன் இறுதியில் அணிக்கு திரும்ப வாய்ப்பிருப்பதாகவும் மற்றொரு வீரரான கிம்பம்பே அடுத்த சீசன்லையும் சில போட்டிகளை இழக்க நேரிடலாம்னு குறிப்பிட்டிருக்காங்க. இஸ்தான்புல் நகரில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த சாம்பியன்ஸ் லீக் இறுதிப் போட்டி துருக்கி பிரசிடென்ட் எலெக்ஷன் காரணமாக வேறு இடத்திற்கு மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு. கடந்த சீசன்ல உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பு காரணமாக ரஷ்யாவில் நடைபெறுவதாக இருந்த சாம்பியன்ஸ் லீக் இறுதிப் போட்டி பிரான்சின் பாரிஸ் நகருக்கு மாற்றப்பட்ட நிலையில் நடப்பு சீசன் சாம்பியன்ஸ் லீக் இறுதிப் போட்டிக்கும் 1 மாதத்திற்கு முன்னதாக துருக்கியில் எலெக்ஷன் நடைபெற இருக்கிறதுனால வெனியூவை மாற்றுவது குறித்து ஆலோசித்து வருவதா அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. நேற்று நடைபெற்ற லீட்ஸ் யுனைடெட் அணிக்கெதிரான போட்டியில் 2 கோல்ஸ் அடித்த லிவர்பூல் நட்சத்திர வீரர் டியாகோ ஜோட்டா 12 மாதங்களுக்கு பிறகு இப்ப கோல் அடித்ததற்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் உற்சாகமூட்டும் வார்த்தைகள் தான் காரணம்னு தெரிவிச்சிருக்காரு. காயம் காரணமா நீண்ட நாட்களா அவதிப்பட்ட டியாகோ ஜோட்டா ஃபுட்பால் கரியரை பொறுத்த வரைக்கும் எதையுமே கணிக்க முடியாதுன்னு நம்ம போடக்கூடிய எஃபர்ட் டொமேட்டோ கெச்சப் போல முதல் படிதான் கடினமே தவிர ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை தாண்டிட்டா அடுத்தடுத்த படிகள் ஈஸிதான்னு ரொனால்டோ கூறிய வார்த்தைகள் நீண்ட நாட்களா தனது காதில் எதிரொலித்ததா குறிப்பிட்டிருக்காரு. கடந்த 70 ஆண்டுகளாக கால்பந்து உலகின் உயரிய பதவியில் இருக்கும் ரியல் மேட்ரிட் அதிகாரிகள் ரெஃபரீஸை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு பார்சிலோனாவுக்கு எதிராக குற்றம் சுமத்துவதில் அர்த்தமே இல்லைன்னு லப்போட்டா தெரிவித்த கருத்திற்கு ரியல் மேட்ரிட் 4 நிமிட வீடியோ பதில் வெளியிட்டிருக்காங்க. பார்சிலோனாவின் எதிரி என கருதப்படும் பிரான்சிஸ்கோ பிராங்கோ காலகட்டத்தில் ரியல் மேட்ரிட் அணி லீக் டைட்டில் வெல்ல தடுமாறியதையும் பார்சிலோனாவின் தொடர் வெற்றிகளையும் குறிப்பிட்டதோடு பிராங்கோவிற்கு பார்சிலோனா அணி 3 முறை மெடல்ஸ் வழங்கி கௌரவ மெம்பராக இணைத்ததையும் குறிப்பிட்டிருக்காங்க. 3 முறை திவாலாக இருந்த பார்சிலோனா அணியை பிராங்கோ காப்பாற்றியதையும் அந்த வீடியோல விளக்கியிருக்காங்க. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.